அர்த்தமுள்ள ஆன்மீகம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நாம் சிந்திக்கிறோம் சில பெற்றோர்களுக்கு மாணவர்களுடைய முன்னேற்றத்தை நினைத்து பலவிதமான கவலைகள் பட்டுண்டே இருக்கா இந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு கவலைப்படுறா ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளுக்கும் மாணவர்களுடைய கல்வி நிலைக்கும் நிறைய தொடர்புகள் காணப்படுறது அந்த வகையில் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆனவர் மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே நாட்டங்கள் குறைவாக காணப்படும் அதேபோல மகர ராசியிலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கல்வியில் நாட்டம் குறைவாக காணப்படும் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கல்வியிலே நாட்டம் குறைவாக காணப்படும் இரண்டாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே மந்த காரகன் சஞ்சரிக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கூட கல்வியிலே தடைகள் ஏற்படுறது ஆனால் இந்த வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத குருபகவான் குரு பகவான் 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 இவர்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைகளும் படித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மாணவர்கள் அப்படின்னாலே எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் எஜுகேஷன் அவசியம் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம் அந்த மாணவர்கள் கல்வி தடையை தாண்டுவது எப்படி சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர் பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது கல்வி தடைகளுக்கெல்லாம் நல்ல விடைகள் காணக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தியில் குழந்தைகளை விரதம் இருக்க சொல்கிறது காலை மாலை டிஃபன் சாப்பிட்றது அசைவ உணவை முழுவதுமாக தவிர்ப்பது காலை நேரத்தில் விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அருகம்புல் சாத்துவதற்கு கொண்டு கொடுக்கிறது காலையில் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதா கோவிலுக்கு போகிறதா அப்படிங்கக்கூடிய சிந்தனையுடைய பக்த கொடிகள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில் ஒரு விநாயகப்பெருமான் திருவுருவ படத்தை வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் கூட விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையானது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கிறது தொடர்ந்து மாணவ செல்வங்களுடைய கல்வி வெற்றியை பற்றி நாம் சிந்திப்போம் மாணவ செல்வங்கள் கல்வியில அபரிமிதமான விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்வோம் அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ